அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, கீரை புட்டு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வாங்க, கீரை புட்டு தேவையான பிறகு கீரை, கொஞ்சம் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் துருவல் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு காஞ்ச மிளகா, மூணு பச்சை மிளகா, இது எல்லாமே சேர்க்கணும் மாவில். மாவில் புட்டு மாவு, இடியப்பு மாவு எதுவாக இருந்தாலும், எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு அது இருக்கிற எல்லா பொருளையும், நான் காட்டின எல்லா பொருளையுமே சேர்த்துக்கோங்க. ஒன் பை ஒன்னாக சேருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சோம்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. மாவு மாவில் தண்ணி தான் முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பின்னாடி தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. புட்டுக்கு நம்ம எப்படி பிசையணுமோ அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா தான் புட்டுக்கு பிசைஞ்சு எடுத்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு கண்ணு பிங்காலில் அள்ளி வச்சு, உங்கள் வீட்டில் புட்டு குழாய் இருந்தால் புட்டு குழாயிலையும் வைக்கலாம். அள்ளி வச்சு இட்லி குண்டாவை வச்சு அதை வச்சு ஆவியில் நல்லா அவிய விட்டுருங்க. நல்லா அவிஞ்சப்புறம் நல்லா அவிஞ்சிடும். அவிஞ்சப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவிஞ்சிடும். இந்த மாதிரி அவிஞ்சிடும் புட்டு, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.